வெல்கம் டு லைஃப் ஆஃப் தமிழா. இந்த வீடியோவில் துபாய் டூரிஸ்ட் விசா எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். துபாய் டூரிஸ்ட் விசா எடுக்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாய் விசா டைப்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 30 days விசா. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி விசா ஃபார் 30 days. இது துபாய்க்கு நீங்கள் 30 days போயிட்டு வராது தான் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா 48 and 96 hours விசாஸ். இது ரெண்டுமே ட்ரான்சிட் விசா. நீங்கள் துபாய் வழியாக வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அதில் துபாய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரான்சிட் விசாவும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா 30 days or 14 days. உங்களுக்கு இதிலேயே பார்த்திங்கன்னா 30 days மல்டி என்ட்ரி இருக்குது, 90 days சிங்கிள் என்ட்ரி இருக்குது, 90 days மல்டி என்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விசாஸ் இருக்குது. இதில் எந்த விசா வேணுமோ அந்த விசாவை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ 30 days சிங்கிள் என்ட்ரி துபாய் விசா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக சிஸ்டம் ஓப்பன் பண்ணி நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு MMT துபாய் ஆன்லைன் விசான்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இது மேக் மை ட்ரிப் வெப்சைட்க்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ மேக் மை ட்ரிப்பானு செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வர ஃபஸ்ட் லிங்கில் கிளிக் பண்ணுங்கள். போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துபாய் விசா பேஜுக்கு மேக் மை ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி பேஜ் அப்பியர் ஆகும். இந்த பேஜ் வந்தோடனையும் கெட் துபாய் UAE விசா ஆன்லைன் அப்படிங்கிற இந்த ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டாப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 days சிங்கிள் என்ட்ரி. ஸோ உங்களுக்கு டிபார்ச்சர் டேட் என்னமோ அதை கொடுத்துக்குங்க. ரிட்டர்ன் டேட் என்னமோ அது 30 days கொடுத்துங்க. கொடுத்துட்டு ட்ராவலர்ஸ் எவ்வளவோ அதை ஆட் பண்ணுங்கள். ட்ராவலர்ஸ் ஆட் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் அப்டேட் ஆகிரும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த பேஜ் அப்பியர் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 30 days சிங்கிள் என்ட்ரி விசா மட்டும்தான் நம்ம MMT சைட்டில் எடுக்க முடியும். ஸோ வேறு எந்த விசா டைப்பும் இதில் எடுக்க முடியாது. இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6478 rupees இன்னைக்கு டேட்டில் காட்டுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் தெரியும். இதில் எம்பர்சி ஃபீ 5850, சர்வீஸ் ஃபீ பார்த்திங்கன்னா 532 அண்ட் GST அமௌண்ட் 95. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 6500 rupees வந்துடும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ், அதாவது ஃபஸ்ட் பேஜ். அதே மாதிரி பாஸ்போர்ட்டோட பேக் சைட் பேஜ், அட்ரஸ் இருக்க பேஜ். இது ரெண்டையுமே கலர்ட் ஃபோட்டோ காப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப். இது ஒயிட் பேக்ரவுண்டில் 43mm x 55mm சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து ட்ராவலர் நேம்ஸ் கொடுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன கிவன் நேம் இருக்கோ அந்த நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சர் நேம், அது உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து கொடுங்க. ஏஜ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துக்குங்க. இது கொடுத்து முடிச்சுட்டு ப்ரொசீட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபில் ஃபார்ம் செக்ஷன் போகணும். இங்கே வந்து இந்த அப்லோட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா, அதை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் பேக் சைடு இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபிங் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே இந்த ஸ்டெப் ஒன்று முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் உங்களுக்கு கம்ப்ளீட்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணுறது ஸ்டெப் 2. இங்கே வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு உங்கள் கிவன் நேம் சர் நேம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, ஸோ வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் ஃபில் பண்ணுங்கள், சிங்கிள் ஆர் மேரிட் அப்படிங்கிறத புக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரிட்னா ஸ்பௌஸ் நேம் கொடுக்கணும், சிங்கிள்னால் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணிக்கிங்க. ரிலீஜன் உங்களுக்கு என்ன அப்ளிகபிளோ அது பண்ணிக்கிங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், கண்ட்ரி ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரோ அதை மென்ஷன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் போட்டுக்குங்க. கீழே வந்தீங்கன்னா ப்ரொஃபஷன் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஷுவன்ஸ் டேட்டு, பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி, பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி 6 months பிஃபோர் இருக்கணும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் இஷுவன்ஸ் பிளேஸ் எங்கேயோ அதுவும் உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கோ எடுத்து டீட்டெயில் பண்ணிக்கோங்க. ஃப்ளைட் புக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். புக் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். டிபார்ச்சர் டேட் நீங்கள் என்ன சர்ச் பண்ணியிருந்தீங்களோ அந்த டேட் வந்துடும். அரைவல் டேட் சேம் டே கொடுங்க, அல்லது நெக்ஸ்ட் டே கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் டன்னு வந்துடும். கீழே வந்து நீங்கள் இமெயில் ஐடி ஃபில் பண்ணுங்கள், அப்புறம் ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். இந்த விசா பார்த்திங்கன்னா 59 days ஃப்ரம் யுவர் டேட் ஆஃப் விசா அப்ரூவல். அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா 59 days ஃபஸ்ட் என்ட்ரி மேக் பண்ணியிருக்கணும். அமௌண்ட்டை செக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ டு பேன்னு இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் ஃபீல் முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வீசா வந்துடும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில். நீங்கள் வீசா எந்த டேட்டில் வேணாலும் அப்ளை பண்ணலாம், பட் மேக் மை ட்ரிப் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ப்ரேயராக தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வீசா ப்ராசஸிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 9 days, பட் உங்களுக்கு ஒரு 3 to 4 days பிடிஎஃபில் இமெயில் ஐடிக்கு வீசா வந்துடும். ஸோ இந்த டூரிஸ்ட் விசா பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.